குட் மார்னிங் சில்ட்ரன்ஸ். நம்ம பார்க்க போகிறது பசண்ட தமிழ். இவ்வளோ நேரம் இவ்வளோ எல்லா சாப்டரும் பார்த்தோம், கதைகள் பார்த்தோம், பாட்டு பார்த்தோம். இப்போ வந்து ஏ சவுண்டு, ஏ சவுண்டு, ஐ ஓ ஓ ஔ அந்த சவுண்டு உள்ள வார்த்தைகள் பார்க்க போகிறோம். ஓகேவா, பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாரு, ஏ சவுண்டில் ஃபஸ்ட்டு பிக்சர் என்னது? செங்கல். பார்த்தியா, செங்கலுக்கு என்னென்ன எழுத்து வரும்? ஒரு ஒத்த கம்பு போட்டு சா போட்டால் சே, அந்த ரெண்டு எழுத்தையும் சேர்த்து தான் சொல்லணும். என்ன சவுண்டு வச்சு சொல்லணும்? ஏ, சரியா? அப்போ ஏ சவுண்டு வச்சு சொல்லும்போது அதனுடைய எழுத்து வந்து என்ன வருது பாரு? சே, சரியா? சே இங் கா இல் செங்கல். செங்கல் வச்சு என்ன செய்வோம்? வீடெல்லாம் கட்டுவாங்களா? ரைட். அடுத்து பாரு, அடுத்து என்ன வேர்டு இருக்கு பாரு? வார்த்தை ஏ சவுண்டு பே இட்டி, பெட்டி. பெட்டியிலலாம் என்ன செய்வாங்க? சில பேர் துணிமணி வைப்பாங்க, சில பேர் ஜாமான் வச்சு வைப்பாங்க, சில பேர் வந்து என்ன செய்வாங்க? பணமெல்லாம் வைப்பாங்க. உங்கள் வீட்டில் எங்கே என்னென்ன ஜாமான் வைப்பாங்க பெட்டியிலேன்னு மிஸ்ஸுக்கு அப்புறம் வந்து என்ன செய்யணும் சொல்லணும். ஓகேவா? அடுத்து பாரு, மெழுகு வர்த்தி. என்ன பிக்சர் இருக்கு? மெழுகு வர்த்தி பாரு. ஒட்டக்கம்பு போட்டு மா போட்டால் மே, அந்த ரெண்டு எழுத்தையும் சேர்த்து தான் சொல்லணும். மே என்ன சவுண்டு வச்சு சொல்லணும்? ஏ சவுண்டு வச்சு சொல்லணும். மே லு கு வா இர் இத் தி. மெழுகுவர்த்தி. மெழுகுவர்த்தி என்ன செய்வோம்? கரெக்ட் இல்லைன்னா மெழுகுவர்த்தி ஏற்றுவோமா? வெரி குட். அடுத்து பாரு, என்ன பிச்சை? கட்டெரும்பு. எறும்பு என்ன செய்யும்பா? கடிக்குமா? கச்சா எப்படி இருக்கும்? ரொம்ப வலிக்கும்ல. சரி, அது என்ன இது பாரு பிச்சரு? கட்டெரும்பு. கட்டெரும்புக்கு என்னென்னு எழுத்து பாரு. கா இட் டே ரூ இம் பூ, கட்டெரும்பு. அதுக்கு பாரு, நம்ம ஏ சவுண்டு உள்ள வேர்டு தானே இப்போ படிச்சுட்டு இருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு எழுத்து காலில் இருக்கு, நடுவில் வருதா? ஓகே ஓகே. அது என்ன எழுத்து? டே. ஏ சவுண்டு வச்சு சொல்லணும். ஓகேயா? அடுத்து பாரு, உனக்கு ரொம்ப பிடிச்சது இனிப்பாக இருக்கும்ல, அது என்ன பாரு? வெள்ளம். வெள்ளத்துக்கு என்னென்ன எழுத்து வரும்? வே. முட்டைக்கொம்பு போட்டு வா போட்டு அந்த ரெண்டு எழுத்தையும் சேர்த்து ஏ சவுண்டு வச்சு சொல்லணும். ஓகேவா? சொல் பார்க்கலாம். வே இல் ல இம் வெள்ளம். வெள்ளம் எப்படி இருக்கும்? இனிப்பாக இருக்கும். இப்போ இவ்வளோ நேரம் எதை பற்றி படித்தோம்? ஏ சவுண்டு உள்ள வார்த்தைகள் படித்தோமா? அடுத்து ஏ சவுண்டு வச்ச வார்த்தைகள் பார்க்கலாமா? பாரு, ஃபஸ்ட்டு பிக்சர் என்ன இருக்கு? என்ன பசங்க இது காலையில் கூவுமா? இது கூவுனா தான் நமக்கு விடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு எல்லோரும் எழுந்திருப்பாங்களா? ஓகே. இப்போ பாரு, அதுக்கு என்னென்ன எழுத்துக்கள் வரும் பாருங்க. சே, சேனா வெட்டக்கம்பு போடணும். ஏ சவுண்டுக்கு ஒத்தக்கம்பு போடணும். ஏ சவுண்டு கேட்ஸுன்னா வெட்டக்கம்பு போட்டு சா போட்டால் சே. வா இல் சேவல். ஓகேவா? அடுத்து பாரு, என்ன பிக்சர் இருக்கு? தேங்காய். தேங்காய்க்கு பாரு என்னென்ன எழுத்து வருது? தே கா இ, தேங்காய். அடுத்து பாரு, இது என்னதுமா? இது எங்கே இருக்கும்? மரத்துக்கு கீழே இருக்குமா? வெரி குட். அதுக்கு பேர் என்னப்பா? வேர். என்ன பேர் அதுக்கு? வேர். வேர் எப்படி போடணும்? ஏ சவுண்டு வச்சு சொல்கிறோம், சரியா? ஏ சவுண்டு வச்சு சொல்லணும். இப்போ பாரு, ரெட்டக்கம்பு போட்டு வா போட்டால் என்னது? வே, இர், வே. ஓகேவா? அடுத்து பாரு, என்ன இருக்குது? எல்லா கலரில் என்னப்பா அது? பஸ்ஸா? அதை வந்து தமிழில் எப்படி சொல்லணுமா? பேருந்து. எப்படி சொல்லணும்? பேருந்து. பாரு, ரெட்டக்கம்பு போட்டு வா போட்டால் என்ன சொல்லணும்? ஏ சவுண்டு வச்சு சொல்லணும். ஏ சவுண்டு வச்சு சொல்லும்போது அது என்ன எழுத்தாகுது? பே ரூ இன் து, பேருந்து. அடுத்து பாரு, அது என்னது? கொட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? படுக்குமா? அது என்னதுமா? தேனி. தேனி, தேனி. தேனிக்கு என்னென்ன எழுத்து வரும்? தே நீ. சுழிச்சு விடணும். ஓகேவா? தேனி. இப்போ ஏ சவுண்டு, ஏ சவுண்டு உள்ள வார்த்தைகள் என்ன செஞ்சான் பார்த்தோமா? அடுத்து ஏக்கு அடுத்து என்ன வரும்? ஓ. என்ன வரும்? ஓ. ஓக்கு பாரு என்னென்ன பிக்சர் இருக்கு, என்ன வேர்டு இருக்கு பாருங்க, வார்த்தைகள் பாருங்க. ஓ சவுண்டு உள்ள வார்த்தைகள், சரியா? ஃபஸ்ட்டு பிக்சர் என்ன இருக்கு? தொப்பி. தொப்பி இருக்கா? தொப்பிக்கு என்னென்ன எழுத்து வரும் பாரு? இந்த மூணு எழுத்துக்களையும் சேர்த்து தான் சொல்லணும். ஒத்தக்கம்பு போட்டு எந்த எழுத்து பக்கத்தில் வந்தாலும் அந்த துணைக்கால் போட்டு மூணு எழுத்தையும் சேர்த்து ஓ சவுண்டு வச்சு தான் சொல்லணும். ஓகேவா? தோ இப்
தொப்பி 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 பிச்சர் இருக்கா ஓகே அடுத்து பாரு நம்ம ஸ்கூல்ல எல்லாம் கொடி ஏத்துவாங்களா அப்ப அது என்ன அது தேசிய கொடி சரியா அதுக்கு கொடிக்கு என்ன எழுத்து வரும் கோ டி கொடி அடுத்து மேல பாரு சொட்டு வைக்கிற மாதிரி இருக்கா மழை பெஞ்சா எப்படி இருக்கும் சொட்டு சொட்டா வைக்குமா ஓகே அடுத்து பாரு அதுக்கு என்னென்ன எழுத்து வருது பாரு சோ இட்டு சொட்டு அடுத்து பாருமா அது ஃப்ளவர் பூ அது பாரு விரிஞ்சு இருந்துச்சுன்னா பூவுன்னு சொல்லுவோம் மலர்ந்தும் மலராமல் அப்படியே இருந்துச்சுன்னு வச்சுக்கோ அதை வந்து மொட்டுன்னு சொல்லுவோம் ஓகேவா மோ இட்டு மொட்டு அடுத்து பாரு நீ இந்த மாதிரி பார்த்துருக்கியா வானொலி பார்த்துருக்கியா இப்போல்லாம் நீ டிவி தானே பார்த்துருக்க இப்போ வானொலிகள்லாம் அதிகமாக இல்லை முன்னாடி காலத்துலலாம் ரேடியோ தான் அதிகமாக இருக்கும் டிவி வர்றதுக்கு முன்னாடி ஓகேவா வா நோ லி வானொலி ஓகேவா ரீட் பண்ணியாச்சா ஓவு கடுத்து என்ன அடுத்து ஓ ஓவனா சவுண்டு படித்தோம் இப்போ அடுத்து ஓ சவுண்டு வச்சு படிக்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு பாரு அது என்ன அது தோகையா எதோடைய தோகை அது மயிலுடைய தோகை அதுக்கு என்னென்னு எழுத்து வரும் பார்த்தியா தோ கை தோகை தோகைக்கு மேலே ஒரு பிக்சர் இருக்குது பார்த்தியா அது என்னது கோழி கோழி என்ன செய்யும் முட்டையிடும் முட்டை என்ன கலரில் இருக்குமா வெள்ளை கலரில் இருக்கும்ல அம்ம நீ என்ன செய்வ சமைச்சு சாப்பிடுவியா அப்புறம் குஞ்சு பொறிக்கலாம் முட்டையை வைப்பாங்க ஓகேவா அப்போ பாரு கோழி கோழிக்கு என்னென்ன எழுத்து வரும் கோ டி கோழி அடுத்து பாரு கோழிக்கு கீழே என்ன வேர்டு இருக்குது தோசை தோசை பிடிக்குமா உனக்கு இட்லி பிடிக்குமா தோசை பிடிக்குமா தோசை தானா ஓகே ஓகே பாரு அதுக்கு என்னென்ன எழுத்து வரும் தோ தோ சை ஓ சவுண்டு வச்சு சொல்லணும் ஓகேவா தோசை அடுத்து பாரு கீழே என்ன இருக்குது ரிங் இருக்கா மோதிரம் இருக்கா உனக்கு மோதிரம் இருக்கா மோதிரம்லாம் போடு பிடிக்குமா பாரு மோதிரத்துக்கு என்னென்ன எழுத்து வரும் மோ டி ர இம் மோதிரம் ஓகேவா அடுத்து பாரு மிஸ் என்ன வேர்டு எழுதியிருக்கேன் சோறு நம்ம சாப்பிடுவோம்ல மத்தியானம் சாப்பிட்ற சாப்பாடு என்ன சாப்பிடுவான் சாதம் தானே சாப்பிடுவான் அதுக்கு சோறுன்னு சொல்லணும் சோ ரு சோறு இப்போ ஓ பார்த்துட்டோம் ஓ சவுண்டு பார்த்துட்டோம் அடுத்து அவு சவுண்டு பார்க்க போகிறோம் சரியா அதே மாதிரி தான் துணைக்காலில் அந்த ஒத்த கொம்பு அந்த எழுத்துக்கள் வந்தால் சேர்த்து சொல்கிற மாதிரி இந்த மூணு எழுத்துக்களையும் சேர்த்து ஒரே தான் அவு சவுண்டு வச்சு சொல்லலாம் ஓகேவா பாரு கவு மூணு எழுத்தையும் சேர்த்து என்ன வரும் கா வந்துச்சுன்னா கவு சா வந்துச்சுன்னா சவு மா வந்துச்சுன்னா மவு பா வந்துச்சுன்னா பவு தா வந்துச்சுன்னா தவு அப்படி சொல்லணும் அவு சவுண்டு வச்சு சொல்லணும் கவு டா ரி கவுதாரி மிஸ் ஒரு கவுதாரி கதை சொன்னேன் நான் முன்னாடி ரசனில் அடுத்து பாரு வௌவால் இதெல்லாம் என்ன செய்யும் கோயில்களில் தான் வௌவால்லாம் இருக்கும் வௌவாலுக்கு என்னென்ன எழுத்து பாரு வௌ வா இல் வௌவால் அடுத்து பாரு நம்ம போன லெசனில் பார்த்தோமா நிலவு வந்து தேஞ்சு தேஞ்சு வளரும் அப்படின்னு சொன்னாங்கள்ல இப்போ இது எப்படி இருக்குது முழு நிலவாக இருக்கா இதை வந்து என்னன்னு சொல்லுவோம் பௌர்ணமி என்னன்னு சொல்லுவோம் பௌர்ணமி பௌ இர் ந மீ பௌர்ணமி அடுத்து வந்து மிஸ் என்ன வேர்டு எழுதியிருக்கேன் மௌனம் மௌனம்னா அமைதியாக இருக்குது கிளாஸ் ரூமில் எப்படி இருக்கணும் அமைதியாக இருக்கணும் ஓகேவா அப்போ தான் லெசன் நடத்துகிறது உனக்கு புரியும் ஓகே இப்போ மௌனம்ல லெட்டர்ஸ் ரீட் பண்ணலாமா மௌ ந இம் மௌனம் அடுத்து பாரு பக்கத்தில் ஒரு பிக்சர் இருக்குது பார்த்தியா அது என்னம்மா கடலா ஓகே அதுக்கு என்ன சொல்லணும் பௌவம் என்ன சொல்லணும் பௌவம் பௌ வா இம் பௌவம் பௌவம்னா என்னது கடல் கடல் என்ன நிறத்தில் இருக்கும் நீல நிறத்தில் இருக்கும் சரியா கடலில் வேறு என்னென்ன இருக்கும் அலைகள் வருமா அடுத்து சிப்பிகள் இருக்குமா ஓகே வெரி குட் சில்ட்ரன் அடுத்து திரும்ப நம்ம மூணு சவுண்டும் உள்ளதை சேர்த்து பார்க்கலாமா ஓகே பாரு ஃபஸ்ட்டு என்ன பிக்சர் இருக்குது பொம்மை இதில் என்ன சவுண்டு கேட்குது ஓ சவுண்டு கேட்குதா போ இம் மை பொம்மை அடுத்து பே இட் ரோ இர் பெற்றோர் பெற்றோர்னா யார் அம்மா அப்பாவை சேர்த்து தமிழில் சொல்லும்போது பெற்றோன்னு சொல்லணும் சரியா ஓகேவா அடுத்து கீழே பாரு தோரணம் என்னென்ன எழுத்து வரும் தோ ர நா இம் தோரணம் தோரணங்க இது பாடம் பார்த்தோமா அதில் என்ன செஞ்சோம் அதில் வந்து
அம்பர்லா செஞ்சோம். இதுல முக்கோணமா இருக்கு இந்த தோரணம். ஓகேவா? அடுத்து கோலம். வீட்ல அம்மா என்ன செய்வாங்க? வாசல்ல கோலம் போடுவாங்களா? ஓகே. கோ ழ இம் கோலம். அடுத்து பாரு, கீழே பாரு. அவ்வை அவ்வை. அவ்வை பாத்திருக்கியா? அவ்வை பாட்டி படத்துல என்ன பாத்திருப்பீங்கல்ல? அவ்வை. அவ்வைக்கு என்னென்ன எழுத்து வரும்? அவ்வை அவ்வை. இப்ப மூணு சவுண்டு உள்ள வார்த்தைகள் பார்த்துட்டோம். தேங்க்யூ சில்ட்ரன். அடுத்து பாரு, ஐ சவுண்டு. நான் விட்டுட்டேன் பாத்தியா மிஸ்ஸு? நீ பாரு, ஐ சவுண்டு உள்ள வேர்டுகள் பாரு. பாரு, பானை பானை. அடுத்து பாரு, இலை. இலைக்கு என்னென்ன எழுத்து வரும்? இலை இலை. அடுத்து பாரு, ஐ சவுண்டு கேட்குதா? அடுத்து தவளை. தவளை தவளை. இதில் ஐ சவுண்டு கேட்குதா? அடுத்து பாரு என்ன பிக்சர்? ஆந்தை. ஆ இந்தை ஆந்தை. இதில் ஐ சவுண்டு கேட்குதா? அடுத்து பாரு, யானை. யானை யானை. இதில் ஐ சவுண்டு கேட்குதா? அடுத்து மேலே ஒரு பிக்சர் இருக்கு பாரு, என்ன பிக்சர்? குதிரை. குதிரை எப்படி ஓடும்? வேகமாக ஓடும். பாரு, குதிரைக்கு என்னென்ன எழுத்து? குதிரை குதிரை. இதில் ஐ சவுண்டு கேட்குதா? இப்போ பாரு, மேலே பாரு என்ன பிக்சர் இருக்கு? குடை. இதை என்ன செய்வோம்? மழை பெஞ்சா பிடிச்சிட்டு போமா? வெரி குட் வெரி குட். அடுத்து வெயில் அடித்தாலும் பிடிச்சிட்டு போகலாம். ஓகேவா? பாரு, அப்போ அதுக்கு என்னென்ன எழுத்து வரும் பாரு? குடை குடை. இப்போ வந்து நம்ம ஏ சவுண்டு பார்த்தோம், ஏ சவுண்டு உள்ளது பார்த்தோம், ஐ சவுண்டு பார்த்தோம், ஓ பார்த்தோம், ஓ பார்த்தோம், அவு பார்த்தோம். இதில் இன்னும் இதை தவிர இந்த சவுண்டு உள்ள வார்த்தைகளை நோட்டில் எழுதி ஸ்கூலுக்கு வரும்போது மிஸ் கொண்டு வந்து காமிக்கும். தேங்க்யூ சில்ட்ரன்.